செகண்ட் பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் இங்கே கப்பும் இங்கே கேப் இருந்துச்சு, இப்போ இங்கே கேப் வந்திருக்கு, இங்கே கப் வந்திருக்கு, சரியா? ஸோ பி கேப் ஆஃப் கியூ கப் ஆர் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு பி கேப் கியூ கப் பி கேப் ஆர். ஸோ கரெக்டாக. ஸோ இப்போ முதல்ல பி கியூ ஆர் எழுதிக்கலாம், அடுத்து எல்எச்எஸில் இருக்கிற ப்ராக்கெட் கியூ கேப் ஆரை முதல்ல இங்கே எழுதிக்கலாம். இஸ் இஸ் கப் ஒன்லி. அடுத்தது பி கேப் ஆஃப் கியூ கப் ஆர், அது மாதிரி இந்த ப்ராக்கெட் பி கேப் கியூ, இது வந்து பி கேப் ஆர், அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் சேர்த்து கப். ஓகே, இது எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 8, ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 பவர் 3 போட்டோம்னா 8. ஸோ இதில் 4 T 4 F, 2 T 2 F, 2 T 2 F, 1 T 1 F, 1 T 1 F, D போட்டுக்கணும், சரியா? இப்போ கியூக்கும் ஆருக்கும் கப், இந்த ரெண்டுக்கும் கப்னா 2 T வந்தால் T, 1 T வந்தாலும் T, 1 T வந்தாலும் T தான். இதுக்கு F, இதுக்கு T, இல்லை 1 T வந்திருக்கு அப்போ T, இதுலேயும் 1 T, இதில் T இல்லை அப்போ F. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிக்கும் கியூ கப் ஆருக்கும் கேப் போடணும், இதுக்கும் இதுக்கும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டால் டபுள் T வந்தால் மட்டும் T, எங்கே டபுள் T இருக்குன்னு பாருங்கள், 1 2, வேற எங்கே, இங்கே 3, வேற எங்கேயாவது இருக்கா, 3 தான். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் T போட்டு மற்றெல்லாம் F போட்டலாம், 1 2 3. ஸோ டி டி டி, வேற எல்லாம் ஃபால்ஸ். ஸோ எல்எஸ்எஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து பி கேப் கியூ, பி கேப் கியூ அதே மாதிரி தான், டபுள் T எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 ப்ளேஸ், இந்த ரெண்டு தான். அப்போது இங்கே மட்டும்தான் டீன்னு வரும், மற்ற எல்லாமே ஃபால்ஸ். அடுத்தது பி கேப் ஆர், பி கேப் ஆர் அதுலேயும் அதே மாதிரி டபுள் T எந்த எத்தனை இடத்துல வருதுன்னு பாருங்கள், 1 இந்த ரோவில் இருக்குது, ஒரே ஒரு ரோ, ஜஸ்ட் திஸ் பி கேப் ஆர் தானே, இந்த ஒரு ரோவில் மட்டும்தான் 2 T வருது. அப்போ நிச்சயமாக இதில் மட்டும்தான் T, மற்ற எல்லாமே ஃபால்ஸ். செக் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, சாரி. ஸோ ஹியர் ஆல்சோ யூ வில் ஹாவ் டி, இது பாருங்கள், இது வந்து டபுள் T, இது வந்து நோ, 1 T இப்போ F தான், இதில் டபுள் T அப்போ T, இது 1 T நோ, 1 T நோ, நோ T அட் ஆல், நோ T அட் ஆல், இங்கே இங்கே வந்து 1 T இருக்குது, இங்கே வந்து நோ T அட் ஆல், இதெல்லாம் F தான். ஸோ ரெண்டு இடத்துல இருக்குமா, தப்புலாம் எழுதுங்க. ஸோ F F F F. அடுத்தது இப்போ இந்த காலமுக்கும் இந்த காலமுக்கும் கப் போடணும். கப்னா தெரியும், 1 T இருந்தாலும் T தான், டபுள் T இருந்தாலும் T தான், இந்த ரெண்டுக்கும் T, இதில் 1 T இருக்கு அப்போ T, 1 T இருக்குது, இல்லை T இல்லை, இதில் T இல்லை, இதுலேயும் இல்லை, இல்லைங்களா, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, ஒரு வழியாக முடிச்சிட்டோம், சரியா? ஸோ இப்போ எல்எச்எஸோட இந்த ட்ரூத் வேல்யூஸையும் இந்த ஆர்எச்எஸோட ட்ரூத் வேல்யூஸையும் பாருங்கள், 3 T இருக்கா, 3 T, இது எல்லாம் F, இதுவும் ஃபுல்லாக F. அப்போ நிச்சயமாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா செகண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பி கேப் ஆஃப் கியூ கப் ஆர் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு பி கேப் கியூ கப் ஆஃப் பி கேப் ஆர். ஓகே, ஸோ எல்எச்எஸும் ஆர்எச்எஸும் உங்களுக்கு அப்படியே ஐடென்டிக்கலாக வந்திருக்கு, புரியுதா? ஓகே, பை.